மவுண்ட் ஜியோன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பாடம் தமிழ் பாடம் ஒன்று அதாவது பாடல் அன்னை தமிழே அதனுடைய பயிற்சிகளை தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். கவனிங்க, பக்கம் இரண்டில் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அப்படின் இருக்குங்களா, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா, அதாவது இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதற்கு நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க, அது எது சரியான விடையோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல எழுதணும். கவனிங்க, முதலாவது பாருங்கள், அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது அன்னை கூட்டல் தமிழே அப்படின்னு வந்திருக்கு. அந்த கூட்டலுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை நம்ம என்ன சொல்வோம்னா நிலைமொழின்னு சொல்வோம். கூட்டலுக்கு அப்புறம் உள்ள வார்த்தை என்ன சொல்லுவோம், வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். நிலைமொழி அப்படியே தான் இருக்கும், வருமொழி என்னன்னு பார்க்கணும், தமிழேன்னு இருக்குது. அப்போ வருமொழியோடைய முதல் எழுத்து என்னவாக இருக்குது, தாவாக இருக்குது. இந்த தாவோட மெய்யெழுத்து என்னது, இத்து. அப்போது இந்த கூட்டல் குறியை எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும், இத்து போடணும். அப்போ அன்னை தமிழே அப்படின்னு வந்துடும். இப்போ நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க, அதில் சரியான விடை என்னது, ஆவண்ணா, அன்னை தமிழே, அன்னை கூட்டல் தமிழே, அன்னை தமிழே. அந்த கூட்டல் குறி இடத்துல என்ன பண்ணணும், ஈத்து போடணும். அடுத்து இரண்டாவது பாருங்கள், தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி ர இப் பே இருக்குது பார்த்தியா, அந்த பே என்னவா மாறும்னா இப்பு கூட்டல் ஏ அப்படின்னு மாறும். அப்போ எழுதும் போது பி ர இப் ரெண்டு இப்பு பக்கத்து பக்கத்தில் வராது, அப்போ இந்த இப்பு என்னவா மாறும், பூவாக மாறிடும். அப்போ பி ர இப் பூ கூட்டல் ஏ டூ இத்தேன் பிறப்பு கூட்டல் எடுத்தேன், பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன். அதுக்கு என்ன சரியான விடை, ஆவண்ணா தான் அதற்கு சரியான விடை. அடுத்து மூன்றாவது பாருங்க, மறந்துண்ணை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ம ர இன் தூ இருக்கு பற்றி, அது எப்படி பிரியும், இத்து குட்டல் ஊ அப்படின்னு பிரியும். அப்போ ம ர இன் இத்து போடக்கூடாது, என்ன பண்ணும், தூ போடணும், இந்துக்கு பக்கத்தில் தூ போடணும். அப்போ மறந்து கூட்டல் உன்னை, மறந்துண்ணை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை. இதுக்கு எது சரியான பதில், ஈனா தான் அதற்கு சரியான பதில். அடுத்து நான்காவது பாருங்கள், சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சி ர இப் ப, அந்த ப ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம், ப என்னவா மாறுது, இப்பு கூட்டல் ஆவா மாறுது. அப்போ சி ர இப்பு, இப்பு வந்தாலே பக்கத்தில் என்ன வரும், பூ தான் வரும். அப்போ சிறப்பு கூட்டல் அடைந்தேன், சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்பு கூட்டல் அடைந்தேன். இந்த நான்கு பதில்களில் சரியான பதில் ஆனால் தான் சரியான பதில். அதுக்கு அடுத்து பாருங்கள், ஐந்தாவது, எண்ணில் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பாடம் படிக்கும் போதே பார்த்தோம், எண்ணிலோட பொருள் என்னது, எனக்குள், எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். அந்த நான்கு விடைகளில் இஎன்னா தான் சரியான விடை. சரியா குழந்தைகளே, அடுத்த வகுப்பில் இதை நல்லா தரவாக படிச்சுட்டு வரணும். நன்றி குழந்தைகளே.